हेलो फ्रेंड्स वेलकम टू इरोड़ अम्माची समयल इधर नम्मा वीट समयल इन्नी की नम्मा पाक पोर दे कोत्तमल्लियुम पुदीनावुम वच्चिट्टु इड्ली दोसैक्कुम सापाट्टुक्कुम इंद चट्नी एप्पडी नल्ल टेस्टा एप्पडी अरैक्कलाम्नु पापम वांग நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சமையல் குறிப்புகள் எல்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வெச்சிடுங்க அப்படியே Facebook Instagram ஷேர் சேட்ட ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு எடுத்துக்கலாம் உளுந்தம் பருப்பு நல்ல பொன்னிறமா வறுத்தா போதும் கருக விட்டுறாம பாத்துக்கங்க இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம் அதுலயே கால் ஸ்பூனோட கம்மியா பெருங்காயம் போட்டுக்கலாம் இதுல 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து நாலா கட் பண்ணிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ரெண்டு பல்ல பூண்டு போட்டுக்கலாம் பாருங்க இது காரத்துக்குன்னு நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் போட்டா ஹல்சர் ப்ராப்ளம் வரும் அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் போட்டீங்கன்னா நல்ல கிரீனிஷா சூப்பரா இருக்கும் इधर और कईपी अल्प के चिना वंगे ना कट पड़ी वे पुलोट सैजुक पुलिक चटनी की तेवान अल्व उपयेट मिक्सि जारल उपून तुवल पुदीना मट ना पड़े और कट अल्वक अभी कईपी अल्वक मटम नम्बर वदकाम और वदक वे रोम नेर वदकण कैसा वदकटा नम कलरी विटाचे इन पड़ला मलिंग मलियमें सूटे इपे वचिंग इत पलसिटे अरेचिक பாருங்க இப்ப வதக்கி வச்சிருந்த எல்லாத்தையுமே இதல போட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊத்துனேன் ஊத்துனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல கொரகொரன்னு நல்ல அரைச்சாச்சு நம்ம வந்து லேசா அந்த சூட்லயே கொஞ்சமா போட்டு வச்சிருக்கோம் இல்லீங்களா மல்லியும் கொத்தமல்லி தேங்காய் இது இதல போட்டுக்கலாம் இதலயே கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதலயே ஊத்திடலாம் இப்போ இத மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கொத்தமல்லி புதினா சட்னி ரொம்ப அருமையா ஜம்முன ஒரு வித்தியாசமான முறையில் அரைச்சிருக்கோம் கலரும் பாருங்க சேஞ்ச் ஆகல இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் டேஸ்டும் மணமும் மாறாம நல்ல ஒரு சூப்பரான ஒரு கொத்தமல்லி புதினா சட்னி நம்ம அரைச்சாச்சு இத வச்சிட்டு நல்ல சாதமும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாமே வச்சு சாப்பிடலாம் இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் இதே மாதிரி ஒரு சட்னியை உங்க வீட்ல இருக்க பிள்ளைகளுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்திராம கமெண்ட்ஸ் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग இரோட அம்மாச்சி சமையல் थैंक यू